ஹலோ படிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோவில் புத்தகயாவில் இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேசஸை தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ கம் ஆன், லெட்ஸ் கோ. குட் மார்னிங் காய்ஸ், இன்னைக்கு டே 5. நம்ம இப்போ சார்நாத்தில் தான் இருக்கோம். இன்னைக்கு நம்ம பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ரூம் செக் அவுட் பண்ணிட்டு கீழே போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து ட்ரெயினில் நம்ம கயா போக போகிறோம். ஆக்சுவலாக பை ரோட் போனீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 7 hours ட்ராவல் டைம். பட் இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினில் போகிறனால எங்களுக்கு வந்து ஒரு 2.5 hours தான் வந்து ட்ராவல் டைமே. ஹோட்டல்லேருந்து நம்ம பஸ்ஸில் உபத்யாயா அப்படிங்கிற ஒரு ஜங்ஷனுக்கு போக போகிறோம். அங்கே தான் நமக்கு ட்ரெயின். சார்நாத்லேருந்து உபத்யாயா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 43 kilometers வரும், 1 hour ட்ராவல் டைம். ஸோ நம்ம உபத்யாயா ஜங்ஷனில் ட்ரெயின் ஏறி ஸ்ட்ரெயிட்டாக கயா போயிடுவோம். இங்கே மார்னிங் 10:00 நமக்கு ட்ரெயின், கயாக்கு 12:30 நம்ம ரீச் ஆயிடுவோம். அண்ட் நம்ம போக போற ட்ரெயின் பாத்தீங்கன்னா புருஷோத்தம் எக்ஸ்பிரஸ். கயா ரீச் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ரூம் செக் இன் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அதுக்கடுத்து புத்தகாயில இருக்கிற சில டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுத்தி பார்க்க போறோம். சோ இதுதான் டே 5 உடைய பிளான். இப்ப நமக்கு கீழே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அண்ட் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 7:15 போல ஆயிடுச்சு. போய் சாப்பிட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஆல்ரெடி அம்மா அப்பா பாத்தீங்கன்னா கீழே போயிட்டாங்க, நம்மளும் போய் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சுது, அப்படியே நம்ம கிளம்புவோம். இதோ அங்கே நிற்கிது பார்த்தீங்களா பஸ்ஸு, நான் வெளியே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஜங்ஷன் போக போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. என்னுடைய ட்ராவலை பற்றி லைவாக தெரிஞ்சுக்க என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரயில்வே ஜங்ஷன் வந்து இறங்கிட்டோம். நம்ம ட்ரெயின் வந்து செகண்ட் பிளாட்ஃபார்ம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படியே உள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ரெயின் ஏறியாச்சு. ஆக்சுவலாக 9:40 ட்ரெயின் வந்துட்டான், 9:50 எடுத்துருவானா. நம்மளுடைய சீட் நம்பர் பார்த்தீங்கன்னா 10, 11 அப்புறம் 13, 14. B5 கோச்சில் தான் நமக்கு டிக்கெட்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்போடைய 6 videos நான் பப்ளிஷ் பண்ணிட்டேன். அந்த வீடியோஸ் நீங்கள் என்ன பார்க்கலனா நான் கார்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். இந்த ட்ரிப்னா சேலம் SS ட்ராவலோடைய குரூப் டூர்ல புக் பண்ணி போனேன். இவங்க காசிக்கு ரெண்டு விதமான பேக்கேஜ் வச்சிருக்காங்க, ஒன்னு லக்ஸுரி பேக்கேஜ், இன்னொன்னு ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ். நாங்க போனது லக்ஸுரி பேக்கேஜ். ஸ்டாண்டர்ட் பேக்கேஜ் 5 days வரும், அண்ட் லக்ஸுரி பேக்கேஜ் பாத்தீங்கன்னா 6 days வரும். நீங்க இந்த ட்ரிப்ல போகணும்னு ஆசைப்பட்டா அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் அண்ட் பேக்கேஜ் டீடைல்ஸ் ரெண்டுமே நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம டெம்போ டிராவலர் வந்துருச்சு. அப்படியே ஏறி நம்ம போத் கயா போகலாம், அதாவது புத்த கயாக்கு. அங்கதான் நமக்கு ரூம் புக் பண்ணிருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டோம். புத்தகயால த இம்பீரியல் அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, வெல்கமிங்கே வேற லெவலில் இருக்கு. தேங்க்ஸ், தேங்க்யூ. நமக்கு வெல்கம் ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா பெப்சியும் கொடுத்துருக்காங்க, சவனப்பும் கொடுத்துருக்காங்க. பட் நான் வந்து பெப்சி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா இம்பீரியல் ஹோட்டல்லே தான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. போயிட்டு என்னென்ன ஃபுட்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். லஞ்ச் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃபுட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அருமையாக இருந்தது. அண்ட் ஆல்சோ நமக்கு ரூம் கீ ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. 3001 தான் வந்து நம்ம ரூம் நம்பர். அப்படியே போய் நான் உங்களுக்கு ரூம் செக் இன் பண்ணிவிட்டு ரூம் டூர் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். நீட்டாக வச்சுருக்காங்க. ரூம்குள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா டோருக்கு அப்படியே பக்கத்துலேயே நமக்கு ஒரு பெரிய கபோர்டு வச்சுருக்காங்க. அதுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய லக்கேஜ் ரேக் இருக்குது. இந்த கபோர்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம். அப்படியே இந்த சைட் டேர்ன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் ஒரு பெரிய மிரர் வச்சுருக்காங்க. அண்ட் அப்படியே உள்ளே போனோன்னா இந்த சைடு வந்து ஒரு டேபிள் இருக்குது, அதில் வந்து கப்ஸ், கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர் அதாவது இங்கே வச்சுருக்காங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஏன்னா காஃபி பவுடர், டீ பவுடர்னு சொல்லிட்டு அதை காட்டாமல் நான் சொல்லக்கூடாது இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மினரல் வாட்டர் பாட்டிலும் இருக்குது. இதுக்கு கீழே நமக்கு வந்து ஓகே மினி ரெஃப்ரிஜிரேட்டரும் கொடுத்துருக்காங்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ட்வின் பெட்ஸ் இருக்குது. அந்த ட்வின் பெட்ஸ்க்கு நடுவில் வந்து ஒரு டேபிள் போட்டிருக்காங்க, அங்கே வந்து நமக்கு இன்டர்காம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் 3 பேர் வந்தனால
இந்த சைடில் ஒரு எக்ஸ்ட்ரா காட் போட்டிருக்காங்க. பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒர்க் டெஸ்க் இருக்குது, அதுக்கு மேலே நமக்கு டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. தென் லாஸ்ட்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு சேர்ஸ், ஒரு டீ டேபிள் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஃபேன் அண்ட் ஏசி ரெண்டுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாத்ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோம். உள்ளே நுழைஞ்சதும் நமக்கு இங்கே சிங்க் இருக்குது. இந்த இடத்துல வந்து டென்டல் கிட், ஷேவிங் கிட், சோப், ஷாம்பு இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த சிங்க்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மிரர் இருக்குது. அண்ட் ஆல்சோ நமக்கு ஹேர் ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. சிங்கோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷவர் கியூபிக்கல் இருக்குது வித் பாத் டப்போட. காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் 3:30 போல் ஆகுது. நமக்கு 2 hours வந்து ரெஸ்ட்டுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. சோ அந்த டைம் குள்ள ரெஸ்ட் எடுத்துட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு 5:30 நம்ம கீழ போயிட்டு அப்படியே புத்த கயால உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ்ல சுத்தி பார்க்கலாம். காய்ஸ் இங்க பாருங்க, சாக்லேட் மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க, என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் உள்ள. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே பார்த்தீங்கன்னா சாக்லேட் தான் இருக்குது. காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எந்திரிச்சு ரெடி ஆகிட்டோம். இப்போ நம்ம புத்த கயால இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் சுற்றி பார்க்கலாம். காய்ஸ் நாங்கள் வந்து மகாபோதி டெம்பிள் பக்கம் வந்துட்டோம். பட் இதுக்கு மேலே வந்து பெரிய வண்டி அலோடு இல்லை அப்படிங்கிறனால மகாபோதி டெம்பிளுக்கு இந்த பேட்டரி ஆப்ரேட்டட் ரிக்ஷாவில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம இப்போ வந்திருக்கிற இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னால் தெரிகிற புத்தர் சிலை, த கிரேட் புத்தா. அது வந்து புத்த கயாவில் இருக்கிற ஒரு கோயில், புத்தர் கோயில். இந்த கிரேட் புத்தா சிலை பார்த்தீங்க அப்படின்னா கீழே பீடம், கீழே அந்த கலராக இருக்கிற பீடம் வந்து பார்த்தீங்கன்னா 10 feet, அதுக்கு மேலே தாமரை மேலே அமர்ந்திருக்கார் புத்தர். அந்த தாமரை 6 feet, அதுக்கு மேலே புத்தர் சிலை 64 feet, மொத்தமாக 80 feet அது. இது ஹசி ஃபீட் புத்தாங்கிறது தான் இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுற வேர்டு. 80 feet புத்தர் சிலை அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. இந்த புத்தர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா 1982 தொடங்கப்பட்டு, அதாவது உருவாக்க துவங்கப்பட்டு 1989 நவம்பர் மாதம் இது வந்து பயன்பாட்டுக்கு, அதாவது மக்களுடைய வழிபாட்டுக்கு வந்தது. இந்த புத்தர் சிலையை உருவாக்கினவர் பார்த்தீங்கன்னா கணபதி ஸ்தபதின்னு சொல்லி நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த காரைக்குடியை சேர்ந்த ஒரு ஸ்தபதி தான் உருவாக்கினார். இந்த ஸ்தபதி இந்த அளவு உருவாக்கி இருக்காருன்னு பார்க்கும்போது நமக்கு அவரை பற்றிய தேடல்கள் துவங்கும். அப்படி தேடும் போது பார்த்தீங்கன்னா இவர் தான் வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கிய முதன்மையான சிற்பி. சென்னையில் அந்த வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கிய சிற்பி இங்கே ஹசி ஃபீட் புத்தா, அதாவது 80 feet புத்தர் சிலையை உருவாக்கி இருக்காரு. பொதுவா புத்தகையால பாத்தீங்கன்னா புத்தர் ஞானமடைஞ்ச போதி மரம் இருக்கிறதுனால இங்க எல்லா நாட்டினரும் ஒவ்வொரு கோயில்களை கட்டி வச்சிருக்காங்க. அவரவர்கள் வந்து புத்தர் நினைவா அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அமைப்பினர் கட்டிய கோயில் தான் இந்த 80 feet புத்தர் சிலை. அருமையா இருக்குல்ல சவுண்டு. போத்கயா வந்தப்ப பாத்தீங்கன்னா தலைலாமா வந்து தங்கியிருந்தாரு. சோ செக்யூரிட்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்தது. பட் இப்ப வந்து அந்த லெவலுக்கு நாம இப்ப வந்திருக்கிற இந்த கோயில் பேர் வந்து ஜெய் ஸ்ரீ மகாபோதி விஹாரா அப்படின்னு சொல்லிட்டு, இது பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் பீப்புளால கட்டப்பட்ட கோயில். இந்த ஜெய் ஸ்ரீ மகாபோதி விஹாராங்கிறது இன்னொரு ஒரு ஸ்பெஷல் உண்டு. அனுராதபுரால இலங்கையில இதே பேர்ல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில்ல தான் புத்தர் ஞானம் அடைஞ்ச இந்த மகாபோதி கோயில்ல இருக்கிற போதி மரத்தினுடைய இன்னொரு பகுதி எடுத்து செல்லப்பட்டு அங்க செகண்ட் ஜென்ரேஷன் போதி மரம் வந்து வளர்க்கப்பட்ட பகுதி வந்து ஸ்ரீ ஜெயஸ்ரீ மகாபோதி விஹாராங்கிறது வந்து அனுராதபுரத்தில் இருக்கிற அந்த கோயில் பேர். அதே பேரில் இங்கே கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது வந்து புத்தருடைய 2550 ஜெயந்தி, அதாவது 2006-2007 வந்து இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இது ஜஸ்ட் ஆப்போசிட் டு மகாபோதி கோயில், அதாவது புத்தர் ஞானம் அடைஞ்சு போதி மரம் இருக்கக்கூடிய புத்தகையால் இருக்க கோயிலில் ஆப்போசிட்டில் இந்த கோயில் இருக்குங்க. ஒரு அழகான புத்தர் சிலை தங்க நிறத்தில் இருக்கு, அவசியம் பார்க்க வேண்டியது. காய்ஸ் நம்ம மகாபோதி டெம்பிளுக்கு வந்துட்டோம். அதுவும் அங்கே தெரியுது பார்த்தீங்களா அந்த கோபுரம், அதான் மகாபோதி டெம்பிள். ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் அலோட் கிடையாது. ஸோ நம்ம இங்கே வந்து டெபாசிட் பண்ணிட்டு தான் போகணும். பட் கேமரா அலோடு, அமௌண்ட் கட்டிட்டு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு. இங்கே தான் நீங்கள் வந்து மொபைல் ஃபோனை டெபாசிட் பண்ணணும். ஆக்சுவலாக ஃப்ரீயாகவே அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, இதுக்கும் அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா ஸ்டில் கேமராக்கு 100 rupees, ஹேண்ட் கேமராக்கு 300, அண்ட் வீடியோ கேமராக்கு வந்து 500 சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு உள்ளே போய் ஷூட் பண்ணலாம். நீங்கள் வந்து ஷூஸ் செப்பல்ஸ் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு
ரூம் வச்சுருக்காங்க, சர்வீஸ் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது. கிளாக் ரூமில் வந்து நீங்கள் பேக்ஸ் வச்சுக்கலாம். கிளாக் ரூம்க்கு அடுத்து அந்த சைடு வந்து மொபைல் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அங்கே நீங்கள் மொபைல்ஸ் வச்சுக்கலாம். புத்தகையா, அதாவது புத்தரோட வாழ்வு பயணத்தில் வந்து ரொம்ப முக்கியமானது புத்தகையா. ஏன் அப்படின்னா புத்தர் ஞானம் அடைஞ்ச இடம். சித்தார்த்தரா இருந்து புத்தராக மாறுறாரு. புத்தருங்கிறது ஒரு பெயர் அல்ல, அது ஒரு நிலை. இந்த புத்தர் நிலை அடைகிறதுக்கு இவர் பல்வேறு, அதாவது புத்தர் நிலைனா உண்மையை அடைகின்ற நிலை. இந்த உண்மையை தேடி அவர் சித்தார்த்தில் அலைகின்ற பொழுது இந்த புத்தகையா இருக்கின்ற காட்டு பகுதிக்கு வர்றாரு. இது பழைய ஒரு மகத பேரரசின் கீழே இருந்து இந்த மகத பேரரசுல இவர் இந்த தேடி அலையிற இடத்துல பாசிட்டிவிட்டியை அவர் ரொம்ப உணர்றாரு. அந்த பாசிட்டிவிட்டியை உணர்றதுனால அங்கேயே உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மூன்று இரவு மூன்று பகல் தொடர்ச்சியாக அவர் தவம் பண்ணதன் விளைவாக இந்த ஞானத்தை அவர் அடைகிறாரு. ஆனால் ஞானம் அடைஞ்சதோடு அவர் நின்றுல்ல, அந்த ஞானத்தை தக்க வைப்பதற்கும் அந்த ஞானத்தின் வழியே பலவற்றை பெறுவதற்கும் அவர் என்ன பண்றாரு, அதை நிலைப்படுத்த முயல்றாரு. அதனால ஏழு வாரங்கள் கண்டினியூவா வந்து பல்வேறு நிலை தியானங்களை அவர் உண்டு பண்றாரு. அப்படி உண்டு பண்ண இடம் தான் வந்து புத்தகையா. அதுல அந்த அவர் ஞானம் அடைஞ்ச இடம் வந்து போதி மரத்தின் கீழே ஞானம் அடைஞ்சிருக்காரு. நாம இந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நாம ஒரு ப்ரொஃபஷனல் கைடு கூட கூட்டிட்டு போய் நம்ம ஒவ்வொன்னா அவர் விளக்க விளக்க நாம வந்து அந்த இடத்தை பார்ப்போம். ஏன்னா இந்த கோயிலுக்குன்னு தனித்தனி கைடு இருக்காங்க. இந்த கைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 500 rupees இருந்து 2500 rupees வரைக்கும் வருவாங்க. நம்ம ஒரு ப்ராப்பரான இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கைடை நம்ம எடுத்து அவர் நல்ல விவரம் தெரிஞ்சவரா இருக்கணும். ஆக்சுவலா நம்ம டிராவல்ஸ் வழியா வரும்பொழுது நம்ம அதை ஏற்பாடு பண்றோம். டோட்டலா நம்ம அவர் எல்லாத்தையும் சுத்தி காட்டி விளக்கி கூட்டிட்டு வருவார். இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலையில ஒரு வாரம் வந்து கண்டினியூவா 7 நாட்கள் வந்து அவரு கண்டினியூவா மரத்தை பார்த்த உடனே இருந்திருப்பாரு. அடுத்த ஒரு வாரத்துல பாத்தீங்க அப்படின்னா உட்காந்து தவம் பண்ணும் போது இடியும் மழையும் வந்து அவரோட தவத்திற்கு கேடு விளைவிக்கும் பொழுது மிகப்பெரிய 5 தலை நாகம் வந்து அவருக்கு குடை பிடிக்கும். அடுத்தது ஒரு வாரம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் கடந்து 4வது வார இதுலாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் நடக்க 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 அவர் வந்து இந்த அடிப்பிரதட்சணம் பண்ணியிருப்பாரு. நடக்க 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 தாமரை மலரும். இந்த மாதிரி ரொம்ப அதி அற்புதமான கோயில் அது. இது வந்து ஒரு 200 வருஷ காலம் மண் மேடால மூடி இருந்தது. அதுக்கப்புறம் லார்டு கனிங்கன் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்த வந்து அகழ்வாராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு, அது மட்டும் இல்லாம யுவாங் சுராங் சுவாங்கோட டைரி குறிப்புல இருந்து பெறப்பட்ட தரவுகளின் அடிப்படையில இவர் கம்ப்ளீட்டா இதை வந்து மீண்டும் சீரமைச்சிருக்காரு. இங்க பாத்தீங்க அப்படின்னா உள்ளார ஒரு சிவலிங்கமும் இருக்கு. அந்த சிவலிங்கம் வந்து படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டிருக்கு. புத்தருடைய இடத்துல சிவலிங்கமும் இருக்கு. நீங்க உள்ளார போனீங்கனாலே நேரா புத்தர் இருப்பாரு, அதுக்கு எதிர்க்க சிவலிங்கம் இருக்கும். அதனாலதான் இந்த சொசைட்டில பாத்தீங்க அப்படின்னா இந்த கோயிலை நிர்வகிக்கிற சொசைட்டில 2 பேர் இருப்பாங்க. அதாவது 4 புத்திஸ்டுகளும் 4 இந்து மதத்தினரும் இருப்பாங்க. ரொம்ப அற்புதமான கோயில். இரவு நேரத்தில் கண்கொள்ளா காட்சியா இருக்கும், ரொம்ப லைட்ல வந்து ரொம்ப அழகா இருக்கும். பகல் நேரத்துல பிரமிப்பா இருக்கும், ஏன்னா அவ்வளவு பெருசா இது காட்சி அளிக்கும். போறவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே போய் அந்த போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சிறிது நேரம் அந்த அமைதியை உணர்ந்து உண்மையை தேடி பயணிப்பது ரொம்ப அற்புதமான அனுபவம். அசோகர் வந்து புத்த மதத்தை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு அசோகருடைய மனைவி வந்து புத்த மதத்திற்கு முழுவதும் எதிராக இருந்தாங்க. அது பிடிக்காம அப்ப அசோகர் வந்து இதை ரொம்ப ப்ரமோட் பண்றாரு அப்படிங்கிற காரணத்துக்காக ஞானம் அடைஞ்சார் இல்லையா, புத்தர் ஞானம் அடைஞ்சார் இல்லையா, அந்த போதி மரத்தை அசோகருடைய மனைவி வெட்டிட்டாங்க. அசோகரை வெட்ட முடியல, அதனால போதி மரத்தை வெட்டிட்டாங்க. அதே அடி மரத்துல இருந்துங்க 2வது தலைமுறை மரம் வளர்ந்தது. வங்காள தேசத்து மன்னன் சசாங் வந்து புத்த மதத்திற்கு எதிராக இருந்ததன் காரணமாக 2வது தலைமுறை மரத்தை அவன் வெட்டினான், அவன் பங்குக்கு அவன் வெட்டினான். அங்க அந்த அடிமரத்துல இருந்தே 3வது தலைமுறை மரம் வந்து தலைத்து வளர்ந்தது. அது வந்து இடியாலும் மின்னலாலும், அதாவது இயற்கை சீற்றங்களால் அது அழிக்கப்பட்டது. 140 ஆண்டுகள் பழமையான 4வது தலைமுறை போதி மரம் இது. அதாவது அசோகருடைய மகனும் மகளும் சங்கமித்ராவும் மகேந்திரனும் அந்த முதல் தலைமுறை போதி மரம் எதுல எந்த தலைய மரத்தின் கீழே வந்து புத்தர் ஞானம் அடைஞ்சாரோ, சித்தார்த்தர் புத்தரா ஞானம் அடைஞ்சாரோ அந்த மரத்தினுடைய கிளைகளை எடுத்து சென்று இலங்கையில் நட்டார்கள். நான் உங்களுக்கு இலங்கை கோயிலை காட்டும் போது உங்ககிட்ட சொன்னேன், அனுராதபுரத்துல இதே பெயர்ல ஒரு கோயில் இருக்கு, அதுல ஒரு போதி மரம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து அசோகருடைய மகனும் மகளும் எடுத்து சென்று நட்ட போதி மரம். அதாவதுங்க இந்த லார்ட் கனிங்ஹம் என்ற தொல்பொருள் ஆய்வாளர் இந்த இடத்திற்கு வரும்போது முழுவதும்
எல்லாமே வந்து மண்ணால் மூடப்பட்டு மண்மேடா காட்சி அளிச்சிருக்கு. அப்ப அவரு அவரு வந்து அந்த தொல்பொருள் ஆய்வு எதன் அடிப்படையில பண்ணாருன்னா, யுவாங் சுவாங் என்ற அந்த சீன பயணியின் டைரி குறிப்பின் அடிப்படையில அவர் வந்து இந்த தொல்பொருள் ஆய்வு பண்ணியிருக்காரு. இப்ப இருக்கிற மரத்தினுடைய வரலாறு என்னன்னாங்க, அவர் அந்த தொல்பொருள் ஆய்வாளர் அனுராதபுரம் போய் அந்த யுவாங் சுவாங்கோட டைரி குறிப்பின் அடிப்படையில் அனுராதபுரம் போய் அங்கிருந்து எடுத்து வந்து இங்க நட்டு வளர்க்கப்பட்ட மரம். சித்தார்த்தராக அமர்ந்து புத்தரா பரிணாமம் ஆன இடம் வந்து This is the exact place. இதுதான் ஞானம் அடைந்த இடம். அதாவதுங்க, மூன்று இரவு மூன்று பகல் வந்து புத்தர் வந்து தொடர்ந்து தியான நிலையில இருந்து ஞானம் அடைஞ்சார். ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமா ஏழு வாரங்கள் வந்து அவர் அந்த தியானத்தை நிலைப்படுத்தினார். அந்த நிலைப்படுத்தின மூணாவது வாரம் வந்து இங்கே ஃபுல் முழுக்க, அதாவது 24 மணி நேரமும் ஏழு நாளும் தொடர்ச்சியா அவர் வந்து அந்த நம்ம பாத பிரதட்சணம்னு சொல்லுவோம், அடிப்பிரதட்சணம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அடிப்பிரதட்சணம் பண்ணிட்டு இருந்தார். இந்த மூன்றாவது வாரத்தில் இறுதியில பாத்தீங்கன்னா அடிப்பிரதட்சணம் பண்ண அவருக்கு தாமரை மலர ஆரம்பித்தது. இந்த கற்கள் எல்லாம் 2300 ஆண்டுகள் பழமையானது. கலிங்க போருக்கு பின்னால அசோகர் வந்து புத்தருடைய போதனைகளை பின்பற்ற ஆரம்பித்த பிறகு அவர் இந்த மூன்றாவது வாரம் புத்தர் நடந்ததன் நினைவாக இந்த தாமரை மலர்கள் போன்ற கற்களை அவர் வந்து நினைவா ஏற்படுத்தினார். இது 2300 ஆண்டுகள் பழமையானது. மேல இருக்கிறது வந்து இது போல, ஏன்னா இதெல்லாம் வந்து உடைந்து நொறுங்கி மண்ணுக்கு அடியில் கடந்தது, அதன் பிறகு வந்து இது இதை போல ஏற்படுத்தப்பட்டது. கீழே இருக்கிறது ஒரிஜினல், மேல இருக்கிறது ரிப்ளிகா, அது போல ஏற்படுத்தப்பட்டது. புத்தருடைய நான்காவது வார மெடிடேஷன் தொடர்ந்த இடம் வந்து இந்த இடம். இங்கே அவர் முழுக்க முழுக்க எதை நோக்கி அவருடைய தியானத்தை செலுத்தினார் அப்படின்னா, காரண காரியம், அதாவது ஒரு காரணம் இல்லாமல் ஒரு காரியம் நடப்பதில்லை, அந்த இதை நோக்கி தான் அவருடைய கவனத்தை செலுத்தி அவர் வந்து நான்காவது வார தவத்தை வந்து இங்கே பண்ணினார். இது பண்ணும் போது அவர்கிட்ட இருந்து ஐந்து நிறத்திலான ஒளி வெளிப்பட்டது. இந்த இதை வந்து நம்ம பொதுவாகவே புத்த மதத்தில் வந்து ஐந்து கொள்கைகள், பஞ்ச கொள்கைகள். இந்த ஐந்து கொள்கைகளின் அடிப்படையில் தான் புத்த மதத்தினருடைய கொடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த புத்த மதத்தினருடைய கொடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து நிறங்கள் அதில் அமைக்கப்பட்டிருக்கும். இந்த ஐந்து நிறங்களும் ஐந்து கொள்கைகளை விளக்குகிறது. ப்ளூ, எல்லோ, ரெட், ஒயிட், ஆரஞ்சு. உயிர்களை கொல்லாமை, யாரையும் ஏமாற்றக்கூடாது, எந்த விதமான போதை வஸ்துக்களையும் எடுக்கக்கூடாது, கெட்ட விஷயங்கள் நம்ம சிந்திக்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. இந்த ஐந்தையும் பின்பற்றுவதால் அதற்கு உண்டான ஐந்து நிறங்களை, அதுதான் வந்து புத்தர்ல இருந்து வெளிப்பட்டுச்சு அந்த ஐந்து நிறம். அதை அப்படியே கொடியா ஆக்கியிருக்காங்க. எல்லா எந்த புத்திஸ்ட் விகாரிகள் விகாரிகள் போனாலும் இந்த நிறத்துல தான் கொடி இருக்கும். ஆசையே துன்பத்திற்கு காரணம், தேவையில்லாத ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் போதிச்சாரு. இன்னும் அந்த ஐந்து கலரை நீங்க எங்க பார்த்திருப்பீங்கன்னு ஒரு சுலபமான ஒரு விஷயம் சொல்றேன். யார் யாரெல்லாம் வந்து நீங்க இது போயிருக்கீங்க, காஷ்மீர் பக்கத்துல லே லடாக் போயிருக்கீங்க, அந்த லே லடாக் அட்லீஸ்ட் வீடியோல பாத்திருந்தீங்கன்னா அதுல கலர் கலரா கொடி பறக்கும். நிறைய பேர் இப்ப கார்ல கூட தொங்க விட்டு இருக்காங்க உள்ளார கலர் கலரா. ஆக்சுவலா அந்த ஐந்து கலரும் போதிப்பது, அந்த ஐந்து நிறங்களும் போதிப்பது இதைத்தான். இந்த கோயில்ல பாத்தீங்கன்னா, மகாபோதி கோயில்ல, புத்திஸ்ட் கோயில்ல உள்ளார சிவலிங்கம் இருக்கும். நமக்கு கேள்வி எல்லாம், புத்திஸ்ட் கோயில்ல எதுக்கு சிவலிங்கம் வந்ததுன்னு, ஆதி சங்கராச்சாரிய ஆதி சங்கரர் இருக்கார் இல்லைங்களா, அவரு இந்த கோயிலுக்கு விசிட் பண்ணி சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணியிருக்காரு. ஆதிசங்கரர் வந்த கோயில் இது. அதற்கப்புறமா முகமது பக்தியார் கில்ஜிங்கிற அந்த முகலாய அரசன் வந்து சிவலிங்கத்தோட மேல் பார்ட் அதை வந்து உடைச்சிட்டான். ஸோ கீழ் பார்ட் மட்டும் வந்து இந்த புத்தர் சிலைக்கு எதிர்க்கே இருக்கு. உள்ளார தங்க நிறத்துல புத்தர் சிலை இருக்கும், அதுக்கு எதிர் அப்புறமே வந்து அந்த சிவன் சிலை இருக்குங்க. இங்க பாத்தீங்கன்னா மகாபோதி கமிட்டின்னு சொல்லிட்டு, சொசைட்டி கமிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி இருக்கு. அவங்க தான் இந்த கோயிலை நிர்வகிக்கிறாங்க. இதுல நான்கு புத்த மதத்தை சேர்ந்தவர்களும் நான்கு இந்து மதத்தை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க. இந்த கோயிலுக்கான கமிட்டியை முதன் முதல்ல நிறுவனவர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உங்களுக்கு எல்லாமே தெரியும், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், முதல் ஜனாதிபதி, இந்தியாவினுடைய முதல் ஜனாதிபதி. அவரு தான் இந்த அமைப்பை ஏற்படுத்தி இருக்காரு. இந்த கோயில் அப்படிப்பட்ட ஒரு புகழ் வாய்ந்த கோயில். உள்ளார போய் நம்ம புத்தரை தரிசிச்சுட்டு ஈசனையும் தரிசிச்சுட்டு வெளியில வருவோம். கையில ஒண்ணு கொண்டுட்டு வரலடா, நான் என்னடா பண்றது, ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சு, டின்னர் ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்படி டின்னர் சாப்பிட்டுட்டு நம்ம தூங்க போகலாம். நைட் டின்னருக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டிஷ்ஷஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஃபுட்டுடைய டேஸ்ட் பொறுத்தவரை அட்டகாசமாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கயாவில் உள்ள டூரிஸ்ட் பிளேசஸ் தான் சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.